வெல்கம் டு மேக்ஸ் ஹையர் லெவல் இன் தமிழ். இன்னைக்கு டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் வீடியோவில் டெஃபினிஷன் ஆஃப் எ சர்ஃபேஸ், நேச்சர் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஆன் எ சர்ஃபேஸ், ரெப்ரசன்டேஷன் ஆஃப் எ சர்ஃபேஸ், கர்வ்ஸ் ஆன் சர்ஃபேஸ், டேஞ்சன்ட் பிளேன் அண்ட் சர்ஃபேஸ் நார்மல், ஃபைனலாக த ஜென்ரல் சர்ஃபேஸ் ஆஃப் ரெவல்யூஷன். இந்த டாப்பிக்கில் இருக்கிறதெல்லாம் பார்க்கலாம். இதெல்லாமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி டெஃபினிஷன்ஸ் மாதிரி தான் இருக்குது. ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்கு போகலாம். டெஃபினிஷன் என்னென்னா, ஏ சர்ஃபேஸ் இஸ் த லோக்கஸ் ஆஃப் எ பாயிண்ட் பி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா இசட் இன் E3 சாட்டிஸ்ஃபையிங் சம் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் XYZ விச் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் பை எ ரிலேஷன் ஆஃப் த டைப் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா இசட் இஸ் ஈக்குவல் டு 0. தட் இஸ் என்னென்னா, சர்ஃபேஸ்னா லோக்கஸ் ஆஃப் த பாயிண்ட் பி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா இசட் இன் E3ன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த பாயிண்ட் வந்து சம் கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். என்னென்னா, இந்த ரிலேஷன் பேஸ் பண்ணியிருக்கிற கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ இது ஒன்லி டெஃபினிஷன் தான், நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். அதை ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கோங்க. நோட், எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா இசட் இஸ் ஈக்குவல் டு 0 இஸ் கால் இம்ப்ளிசிட் ஆர் கன்ஸ்ட்ரெயின் ஈக்குவேஷன் ஆஃப் த சர்ஃபேஸ் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் டெஃபினிஷன் 2, அந்த சர்ஃபேஸ்க்கான பேராமெட்ரிக் ஈக்குவேஷன் சொல்கிறாங்க. நம்ம ஏற்கனவே 2D படித்த மாதிரி தான், இங்கே யூ வி பேராமீட்டர்ஸ்னு எடுத்தோம்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் யூ கமா வின்னு எடுப்போம், ஒய் இஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் யூ கமா வி, இசட் இஸ் ஈக்குவல் டு ஹெச் ஆஃப் யூ கமா வி. இதை தான் வந்து நம்ம பேராமெட்ரிக் ரெப்ரசன்டேஷன்னு சொல்லுவோம். இந்த ப்ரீவியஸாக நோட் பண்ண சர்ஃபேஸ் இந்த டெஃபினிஷனை பேஸ் பண்ணி ரெண்டு நோட் இருக்குது. என்னென்னா, த பேராமெட்ரிக் ஈக்குவேஷன் ஆஃப் எ சர்ஃபேஸ் ஆர் நாட் யூனிக். பேராமெட்ரிக் ஈக்குவேஷன் ஆஃப் த சர்ஃபேஸ் வந்து யூனிக்காக இருக்காது, ஒன்றே ஒன்று இருக்காதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிளாக ஒரு ஈக்குவேஷன் எடுக்கிறோம், x²-y² = z. இது என்ன ஈக்குவேஷன்னா, ஹைப்பர்போலிக் பேரபலாய்டோட ஈக்குவேஷன். ஸோ இதுக்கு பேராமெட்ரிக் ஈக்குவேஷன் 3 ways எழுதலாம். பேராமெட்ரிக் ஈக்குவேஷன்னா இட் இஸ் நத்திங் பட் இந்த வேல்யூஸ் எல்லாம் போய் இந்த இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷனில் போட்டிங்கன்னா அந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். சப்போஸ் செகண்ட் எடுத்துக்கோங்க, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு யூ, ஒய் இஸ் ஈக்குவல் டு வி. இதில் போட்டால் என்ன கிடைக்கும், இசட் இஸ் ஈக்குவல் டு u²-v². அந்த சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி 3 values எக்ஸ் ஒய் இசட்டை கன்சிடர் பண்ணோம்னா அதை தான் பேராமெட்ரிக் ஈக்குவேஷன் சொல்வோம். இது வந்து ஒரு ஈக்குவேஷனுக்கு சேமாக இருக்காது, நாட் யூனிக். ஒன்றே ஒன்று மட்டும் எழுத முடியாது, நிறையா எழுத முடியுன்றாங்க. செகண்ட் நோட் என்னென்னா, சம்டைம்ஸ் த கன்ஸ்ட்ரெயின் ஈக்குவேஷன் அப்டைன்ட் பை எலிமினேட்டிங் த பேராமீட்டர்ஸ் ரெப்ரசன்டேஷன் மோர் தேன் த கிவன் சர்ஃபேஸ். என்னென்னா, இதில் ஏதாவது ஒரு பேராமெட்ரிக் ஈக்குவேஷன் எடுத்து நம்ம சால்வ் பண்ணோம்னா இந்த ஈக்குவேஷன் மட்டும் கிடைக்காது, இதை விட 2-3 வேறு ஏதாவது ஈக்குவேஷன்ஸ் கூட நம்மளுக்கு கிடைக்கலாம்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்து செகண்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் டெஃபினிஷன், லெட் தேர் பி 2 parametric ரெப்ரசன்டேஷன் யூவி அண்ட் u'v' ஆஃப் த சேம் சர்ஃபேஸ். எனி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் த ஃபார்ம் u' இஸ் ஈக்குவல் டு ஃபை ஆஃப் யூ கமா வி, v' இஸ் ஈக்குவல் டு சை ஆஃப் யூ கமா வி. ரிலேட்டிங் தீஸ் 2 representation இஸ் கால்ட் ஏ பேராமெட்ரிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன். தட் இஸ், 2 parametric ஃபார்ம் எடுத்துக்கிறோம், இது ரெண்டுக்கும் நடுவில் ஏதாவது ஒரு ரிலேஷனை ஃபார்ம் பண்ண முடிஞ்சுன்னா அதை வந்து நம்ம பேராமெட்ரிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு டெஃபினிஷன், எ பேராமெட்ரிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் செட் டு பி ப்ராப்பர் இஃப் ஃபை அண்ட் சை ஆர் சிங்கிள் வேல்யூட் ஃபங்க்ஷன். செகண்ட், த ஜெக்கோபியன் டோ ஆஃப் ஃபை கமா சை பை டோ ஆஃப் யூ கமா வி இஸ் நாட் ஈக்குவல் டு 0 இன் சம் டொமைன் டி. இது ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணால் அந்த பேராமெட்ரிக் டிரான்ஸ்ஃபர்மேஷனை நம்ம ப்ராப்பர்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஹெட்டிங், நேச்சர் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஆன் எ சர்ஃபேஸ். ஸோ இதுக்கு முன்னாடி சம் நோட்டேஷன்ஸ்லாம் இருக்குது, அதை பார்த்துக்கலாம். லெட் ஆர் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கமா ஒய் கமா இசட் பி த பொசிஷன் வெக்டர் ஆஃப் எ பாயிண்ட் ஆன் த சர்ஃபேஸ். நெக்ஸ்ட், லெட் ஆர் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஆஃப் யூ கமா வி பி த பேராமெட்ரிக் ஈக்குவேஷன் ஆஃப் த சேம் சர்ஃபேஸ். தென் R1 vector என்னென்னா, டோ ஆர் பார் பை டோ யூ. இதை தான் இங்கே எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதியிருக்கேன். R2 bar டோ ஆர் பை டோ வி. R11 bar டோ ஸ்கொயர்ட் ஆர் பை
டோ யூ ஸ்கொயர். சிமிலர்லி ஆர் ஒன் டூ இஸ் ஈக்குவல் டு டோ ஸ்கொயர்ட் ஆர் பை டோ யூ டோ வி. சிமிலர்லி இது ரெண்டும் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த நோட்டேஷன்ஸில் ஞாபகம் வச்சுக்கோங்க. இனிமேல் இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் ஆர் ஒன் ஆர் டூ எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆர் ஒன்னா என்னென்னா டோ ஆர் பை டோ யூ. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு நோட், ஆர் ஒன் வெக்டார் கிராஸ் ஆர் டூ வெக்டர்னா இந்த வேல்யூ. ஸோ இது எப்படி வந்துச்சுன்னா இந்த டிட்டர்மினண்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிறது தான் இது. ஸோ இது ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு டெஃபினிஷன் ஒன், இஃப் ஆர் ஒன் வெக்டார் கிராஸ் ஆர் டூ வெக்டர் இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ அட் எ பாயிண்ட் ஆன் யர் சர்ஃபேஸ் தென் த பாயிண்ட் இஸ் கால்ட் அண்ட் ஆர்டினரி பாயிண்ட். இந்த கிராஸ் செக்ஷன் நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்தால் ஆர்டினரி பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம். அதே ஈக்குவல் டு ஜீரோ இருந்துச்சுன்னா அதை வந்து சிங்குலாரிட்டின்னு சொல்லுவோம். அதான் இங்கே சொல்லியிருக்கோம், அதர்வைஸ் த பாயிண்ட் இஸ் கால் சிங்குலாரிட்டி. ஒரு நோட், இஃப் த ரேங்க் ஆஃப் எம் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஒன் ஒய் ஒன் இசட் ஒன் எக்ஸ் டூ ஒய் டூ இசட் டூ இஸ் எய்தர் ஜீரோ ஆர் ஒன் தென் த பாயிண்ட் ஆன் த சர்ஃபேஸ் இஸ் எ சிங்குலர் பாயிண்ட். அந்த ரேங்க் ஆஃப் எம் வந்து ஒன்று ஜீரோவாக இருக்கணும் இல்லாட்டி ஒன்னாக இருந்துச்சுன்னா அந்த பாயிண்ட்டை வந்து நம்ம சிங்குலர் பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம். இந்த ஒன்னுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏன்னா அது நம்ம இதுக்கு ஃபர்தராக நம்ம எங்கேயும் யூஸ் பண்ணல. ஆனால் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, ஜீரோ ஆர் ஒன்னாக இருந்தாலுமே வந்து அந்த பாயிண்ட்டை வந்து சிங்குலர் பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம். அதை தான் நான் சிம்பிளாக சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் நோட்டில், இஃப் ஆர் ஒன் கிராஸ் ஆர் டூ நாட் ஈக்குவல் டு ஜீரோனா அது வந்து ஆர்டினரி பாயிண்ட், இஸ் ஈக்குவல் டு ஜீரோனா இட் இஸ் அ சிங்குலர் பாயிண்ட். நெக்ஸ்ட்டு சிங்குலர் பாயிண்ட்டுக்கு ரெண்டு டைப் சொல்கிறாங்க, என்னென்னா எசென்ஷியல் அண்ட் ஆர்டிஃபிஷியல். எசென்ஷியல் சிங்குலாரிட்டி ஆர்டிஃபிஷியல் சிங்குலாரிட்டின்றாங்க. எசென்ஷியல்னால் டைரெக்டாக நம்மளுக்கு எம் இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு கிடைக்கும். ஆர்டிஃபிஷியல்னால் டிபெண்ட் பெராமெட்ரிக் கோஆர்டினேட்ஸாக இருக்கும், தட் இஸ் டிபெண்ட் ஆன் யூவிஆர் டீட்டா. இந்த மாதிரி இதை வந்து டிபெண்ட் பண்ணி இருந்துச்சுன்னா நம்ம வந்து அந்த பாயிண்ட்டை வந்து ஆர்டிஃபிஷியல் சிங்குலாரிட்டின்னு சொல்லுவோம். இதுக்கு ரெண்டு எக்ஸாம்பிள் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன், கன்சிடர் த சர்க்குலர் கோன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு யூ சைன் ஆல்ஃபா காஸ் வி, ஒய் இஸ் ஈக்குவல் டு யூ சைன் ஆல்ஃபா சைன் வி, இசட் இஸ் ஈக்குவல் டு யூ காஸ் ஆல்ஃபா. இதுக்கு வந்து நம்ம எம் கண்டுபிடிக்கிறோம். எம்னா என்னது, எக்ஸ் ஒன் ஒய் ஒன் இசட் ஒன். எக்ஸ் ஒன்னா வித் ரெஸ்பெக்ட் டு யூ டெரிவேட்டிவ் போட்டோம்னா நம்மளுக்கு இது கிடைக்குது. நெக்ஸ்ட்டு எக்ஸ் டூ ஒய் டூ இசட் டூனா வித் ரெஸ்பெக்ட் டு வி டெரிவேட்டிவ். ஸோ இது மூணையுமே வந்து வித் ரெஸ்பெக்ட் டு வி டெரிவேஷன் பண்ணால் இது கிடைக்குது. இதுக்கு வந்து நம்ம டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் பண்ணோம்னா என்ன கிடைக்குதுன்னா எவ்ரி செகண்ட் ஆர்டர் மினார் ஆஃப் எம் இஸ் ஜீரோ கிடைக்குது. தேர்ஃபோர் யூ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ இஸ் அண்ட் எசென்ஷியல் சிங்குலாரிட்டி. டைரெக்டாகவே இதுக்கு நீங்கள் டிட்டர்மெண்ட் டூ டூ கிராஸ் டூ எடுத்து டிட்டர்மெண்ட் போட்டாவே நம்மளுக்கு ஜீரோ கிடைக்கும். அப்படி இருக்கிறதுனால இது வந்து எசென்ஷியல் சிங்குலாரிட்டின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், இது வந்து பிளெயினோட போலார் கோஆர்டினேட்ஸ். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு யூ காஸ் வி, ஒய் இஸ் ஈக்குவல் டு யூ சைன் வி, இசட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இதுக்கு வந்து நீங்கள் ஆர் ஒன் கிராஸ் ஆர் டூ அதர்வைஸ் நீங்கள் எம்ல போட்டாலுமே வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா u இன்ட்டு கே வெக்டார்னு கிடைக்கும். u இதில் வந்து கே வெக்டர் இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ நம்மளுக்கு தெரியும். ஸோ u இஸ் ஈக்குவல் டு ஜீரோ நம்ம வந்து அசம்ஷனில் வரும். அந்த மாதிரி அசம்ஷனில் வந்தால் அதை வந்து நம்ம ஆர்டிஃபிஷியல் சிங்குலாரிட்டின்னு சொல்லுவோம். இதெல்லாமே வந்து ஸ்டாண்டர்ட் சம்ஸ் ஒன் ஆர் டூ தான் இருக்குது. உங்களுக்கு அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகலைனாலும் ரிசல்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரெப்ரசன்டேஷன் ஆஃப் எ சர்ஃபேஸ். இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் பெருசாக ஒன்றும் நோட்ஸ் இல்லை. இதில் ஒரே ஒரு டெஃபினிஷன் தான் தந்திருக்காங்க, என்னென்னா எ சர்ஃபேஸ் எஸ் ஆஃப் கிளாஸ் ஆர் இன் இ த்ரீ இஸ் அண்ட் ஆர் ஈக்குவலன்ஸ் கிளாஸ் ஆஃப் ரெப்ரசன்டேஷன். ஸோ இந்த டெஃபினிஷன் மட்டும்தான், அதை படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு டாபிக, கர்வ்ஸ் ஆன் சர்ஃபேஸஸ். சர்ஃபேஸ் மேலே இருக்க கர்வ்ஸ் பற்றி இந்த டாப்பிக்கில் பார்க்குறோம். லெட் ஆர் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஆர் வெக்டர் ஆஃப் யூ கமா வி பி த கிவன் சர்ஃபேஸ் ஆஃப் கிளாஸ் ஆர். லெட் வி இஸ் ஈக்குவல் டு சி வேர் சி இஸ் அண்ட் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் தென் ஆர் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஆர் வெக்டர் ஆஃப் யூ கமா சி. தட் இஸ் இந்த வீக் பதிலாக சி சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ரெப்ரசன்ட்ஸ் எ கர்வ் லையிங் ஆன் த சர்ஃபேஸ் ஆர் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஆர் வெக்டர் ஆஃப் யூ கமா வி. திஸ் கர்வ் இஸ் கால்ட் த பேராமெட்ரிக் கர்வ். R is equal to C, that is R is equal to constant.
லெட்டர்ஸ் இந்த பாக்ஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள், இந்த கர்வ் தான் வந்து பேராமெட்ரிக் கர்வ்னு சொல்கிறாங்க. இந்த டெஃபினிஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆர் இஸ் ஈக்குவல் டு ஆர் வெக்டர் ஆஃப் யூ கமா வின்னு ஒரு சர்ஃபேஸ் கன்சிடர் பண்ணுறோம், அதில் வி இஸ் ஈக்குவல் டு சின்னு ஒரு ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ண ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது. இந்த ஈக்குவேஷனை தான் வந்து நம்ம வந்து பேராமெட்ரிக் கர்வ்னு சொல்கிறாங்க. இதை பேஸ் பண்ணி ஒரு 4 பாயிண்ட் இருக்குது நோட்டில், என்னென்னா, த்ரூ எவ்ரி பாயிண்ட் ஆஃப் த சர்ஃபேஸ் தேர் பாசஸ் ஒன் அண்ட் ஒன்லி ஒன் பேராமெட்ரிக் கர்வ் ஆஃப் ஈச் சிஸ்டம். ஸோ ஒரு ஒரு பாயிண்ட்டுக்குமே வந்து ஒரே ஒரு பேராமெட்ரிக் கர்வ் தான் இருக்கும். அது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட்டு, நோ டூ கர்வ்ஸ் ஆஃப் த சேம் சிஸ்டம் இன்டர்செக்ட். சேம் சிஸ்டம்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் யூ ஆர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் விஐ மென்ஷன் பண்ணுறாங்க. இன் டேர்ம்ஸ் ஆஃப் யூவில் இருக்கிறதோ இல்லாட்டி வீல இருக்கிறதோ ரெண்டுமே இன்டர்செக்ட் ஆகாது. தட் இஸ் இங்கே டெஃபினிஷனில் பார்த்தோம், வி இஸ் ஈக்குவல் டு சீனு, நம்ம வி இஸ் ஈக்குவல் டு சி, இன்னொரு ஈக்குவேஷன் வி இஸ் ஈக்குவல் டு வேற ஒரு கான்ஸ்டன்ட் கேன்னு எடுத்தோம்னா அது ரெண்டுமே வந்து இன்டர்செக்ட் ஆகாது. அதுதான் வந்து இந்த செகண்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட்டு, த கர்வ் ஆஃப் த சிஸ்டம் U is equal to U naught and V is equal to V naught intersect once but not more than once if U naught comma V naught belongs to D. இது சேமாக இருந்துச்சுன்னா அது வந்து இன்டர்செக்ட் ஆகாது. சப்போஸ் யூவில் ஒரு ஈக்குவேஷன் வீல ஒரு ஈக்குவேஷன் எடுத்திங்கன்னா அது வந்து ஒரே ஒரு டைம் தான் வந்து இன்டர்செக்ட் ஆகும். அதுதான் வந்து தேர்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் 4th, the parametric curve of the system U is equal to C1 and V is equal to C2 cannot touch each other. ரெண்டுமே வந்து ஒன்று ஒன்று டச் பண்ணாதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு டெஃபினிஷன், லெட் U is equal to C1 and V is equal to C2 where C1, C2 are constants, then U, V are called the curve linear coordinates. U, Vயை வந்து curve linear coordinates-னு சொல்லுவோம். எப்போம்னா அது ரெண்டும் ஈக்குவல் டு கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். த பேராமெட்ரிக் கர்வ் ஆர் கால் கோஆர்டினேட் கர்வ்ஸ். பேராமெட்ரிக் கர்வ்ஸை வந்து நம்ம கோஆர்டினேட் கர்வ்ஸ்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ஒரு டெஃபினிஷன், இஃப் அட் பி R1 vector.R2 vector இஸ் ஈக்குவல் டு 0 தென் 2 பேராமெட்ரிக் கர்வ்ஸ் த்ரோ எ பாயிண்ட் பி ஆர் செட் டு பி ஆர்த்தோகனல். டாட் ப்ராடக்ட் ஈக்குவல் டு 0னா அதை வந்து ஆர்த்தோகனல்னு சொல்லுவோம். ஏற்கனவே என்ன பார்த்தோம், கிராஸ் ப்ராடக்ட் ஈக்குவல் டு 0னா அது வந்து சிங்குலாரிட்டின்னு பார்த்தோம். இப்போ டாட் ப்ராடக்ட் ஈக்குவல் டு 0னா அது வந்து ஆர்த்தோகனல். அதே வந்து ஜென்ரலைஸ் பண்ணுறாங்க, ஒரு பாயிண்ட்டுக்கு இல்லை ஹோல் சர்ஃபேஸ்க்குமேனா அந்த ஹோல் சர்ஃபேஸ்மே வந்து ஆர்த்தோகனல்னு சொல்லுவாங்க. அதுதான் இந்த பாயிண்ட்டில் சொல்லியிருக்கோம். இஃப் திஸ் கண்டிஷன் இஸ் சாட்டிஸ்ஃபைட் அட் எவ்ரி பாயிண்ட் யூ கமாமி ஆஃப் த டொமைன் தென் த டூ சிஸ்டம் ஆஃப் பேராமெட்ரிக் கர்வ்ஸ் ஆர் ஆர்த்தோகனல். ஒரு சிங்கிள் பாயிண்டில் இருந்துச்சுன்னா அந்த கர்வ்ஸ் மட்டும் ஆர்த்தோகனல்னு சொல்லுவோம். அதர்வைஸ் அந்த ஹோல் சிஸ்டம்கே இருந்துச்சுன்னா அந்த ஹோல் சிஸ்டமே வந்து ஆர்த்தோகனல்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக், டேஞ்சன்ட் பிளேன் அண்ட் சர்ஃபேஸ் நார்மல். நம்ம ஏற்கனவே டேஞ்சன்ட் லைன் பற்றி பார்த்துருக்கோம். ஜஸ்ட் அது ஒரு ரீகால் பார்த்துட்டு டேஞ்சன்ட் பிளேன் டெஃபினிஷன் போகலாம். ஃபஸ்ட்டு, லெட் ஆர் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஆர் வெக்டர் ஆஃப் யூ ஆஃப் டி கம வி ஆஃப் டி பி அ ஜென்ரல் கர்வ் லையிங் ஆன் த சர்ஃபேஸ் பாசிங் த்ரூ யூ ஆஃப் டி கம வி ஆஃப் டி. இது வந்து ஒரு கர்வ்னு எடுத்துக்கிறோம், எந்த பாயிண்டில் கிராஸ் ஆகுதுன்னா யூ கம வியில் பாஸ் ஆகுது. த டேஞ்சன்ட் டு த கர்வ் அட் எனி பாயிண்ட் பி ஆன் த சர்ஃபேஸ் இஸ் டிஆர் வெக்டர் பை டிடி இஸ் ஈக்குவல் டு திஸ் ஒன். ஸோ இது வந்து மேத்தமெட்டிக்கல் டெஃபினிஷன். ஜாமெட்ரிக்கல் டெஃபினிஷன் என்னென்னா நம்மளுக்கு தெரியும், ஒரு கர்வை அந்த லைன் வந்து எந்த பாயிண்ட்டில் டச் பண்ணிட்டு போதோ அதை தான் வந்து நம்ம டேஞ்சன்ட்னு ஏற்கனவே பார்த்துருக்கோம். இது வந்து மேத்தமெட்டிக்கல் டெஃபினிஷன் தந்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், டேஞ்சன்ட் டு எனி கர்வ் ட்ரான் அந்த சர்ஃபேஸ் இஸ் கால்ட் எ டேஞ்சன்ட் லைன் டு த சர்ஃபேஸ். இது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். நெக்ஸ்ட்டு டேஞ்சன்ட் பிளெயினோட டெஃபினிஷன் பார்க்கலாம். The tangent to different curves through P on a surface lie in a plane containing two independent vectors R1 vector and R2 vector at P. This plane is called the tangent plane at P. Its equation is R vector is equal to
ஸ்மால் ஆர் வெக்டர் ப்ளஸ் ஏ ஆர் ஒன் வெக்டர் ப்ளஸ் பி ஆர் டூ வெக்டர் அதர்வைஸ் திஸ். இந்த டெஃபினிஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இந்த டயக்ராம் பாருங்கள். என்னென்னா எக்ஸ் ஒய் இசட் பிளேன் எடுத்துக்கிறேன் ஆஸ் யூஷுவல். இங்கே வந்து இந்த சர்ஃபேஸ் கர்வ் மாதிரி போட்டிருக்கேன் பாருங்கள், இந்த சர்ஃபேஸ் கன்சிடர் பண்ணுறோம். இதில் வந்து டூ கர்வ்ஸ், இப்படி ஒரு கர்வ் இப்படி ஒரு கர்வ் கன்சிடர் பண்ணுறோம். இது ரெண்டும் எங்கே பிங்கிற பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆகுது, அதுதான் இங்கே சொல்கிறாங்க. த டேஞ்சன்ட் டூ டிஃப்ரெண்ட் கர்வ்ஸ் த்ரோ பி ஆன் எ சர்ஃபேஸ். இது பிங்கிற பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆகுது. இங்கே வந்து ஒரு பிளெயினை கன்சிடர் பண்ணுறாங்க, ரெண்டுமே இன்டர்செக்ட் ஆகிற இடத்துல ஒரு பிளெயினை கன்சிடர் பண்ணுறாங்க. அந்த பிளெயினில் வந்து இந்த ரெண்டு கர்வோட டேஞ்சன்ட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பிளெயினை கன்சிடர் பண்ணால் அதை தான் வந்து நம்ம வந்து டேஞ்சன்ட் பிளெயின்னு சொல்கிறோம். இன்னொரு டெஃபினிஷன் பாருங்கள், த டேஞ்சன்ட் டு டிஃப்ரெண்ட் கர்வ்ஸ் த்ரூ பி ஆன் எ சர்ஃபேஸ் லை இன் எ பிளெயின் கண்டெய்னிங் டூ இண்டிபெண்ட் வெக்டர்ஸ் ஆர் ஒன் அண்ட் ஆர் டூ அட் பி, டேஞ்சன்ட் பிளெயின் அட் பி. இதை தான் வந்து நம்ம டேஞ்சன்ட் பிளெயின்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கான ஒரு பிக்சர் வந்து இந்த டெஃபினிஷனுக்கு அடுத்து தரேன், அதை பாருங்கள், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி. நெக்ஸ்ட், நார்மல் டு த சர்ஃபேஸ் ஆர் சர்ஃபேஸ் நார்மல். த நார்மல் டு த சர்ஃபேஸ் அட் பி இஸ் எ லைன் த்ரோ பி அண்ட் பர்பெண்டிகுலர் டு த டேஞ்சன்ட் பிளைன் அட் பி. இட்ஸ் ஈக்குவேஷன் இஸ் ஆர் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஆர் வெக்டர் பிளஸ் ஏ இன்டூ ஆர் ஒன் வெக்டர் கிளாஸ் ஆர் டூ வெக்டர். தட் இஸ் அந்த டேஞ்சன்ட் பிளைன் வரையும்ல, அதுக்கு பர்பெண்டிகுலராக ஒரு லைன் கன்சிடர் பண்ணுறோம், அதை தான் வந்து நம்ம சர்ஃபேஸ் நார்மல்னு சொல்கிறோம். அதுக்கான ஈக்குவேஷன் இது. நெக்ஸ்ட்டு ஒரு நோட், என் வெக்டர் டினோட் யூனிட் நார்மல் அட் பி. அந்த பிங்கிற பாயிண்டில் யூனிட் நார்மல் வந்து என் வெக்டர்னு சொல்லுவோம். அதுக்கான ஃபார்ம்லா என் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஒன் வெக்டர் கிளாஸ் ஆர் டூ வெக்டர் பை மாட்லஸ் ஆர் ஒன் வெக்டர் கிளாஸ் ஆர் டூ வெக்டர். இந்த மாட்லஸ் ஆர் ஒன் வெக்டர் கிளாஸ் ஆர் டூ வெக்டரை நம்ம ஹெச்ன்னு டினோட் பண்ணுவோம். செகண்ட் ஒன், ஆர் ஒன் வெக்டர் கிளாஸ் ஆர் டூ வெக்டர் இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ, எப்பயுமே ஜீரோ ஆகாது. ஸோ ஹச் இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ ஆல்வேஸ். நெக்ஸ்ட் ஒரு தியரம், ஏ ப்ராப்பர் பெராமெட்ரிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எய்தர் லீவ்ஸ் எவ்ரி நார்மல் அன்சேஞ்சு ஆர் ரிவர்ஸ் த டைரக்ஷன் ஆஃப் த நார்மல். என்னென்னா ப்ராப்பர் டிரான்ஸ்ஃபர்மேஷன், பெராமெட்ரிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன பண்ணும்னா நார்மலை வந்து சேஞ்ச் பண்ணாது, அப்படி சேஞ்ச் பண்ணாலுமே வந்து டைரெக்ஷனை மட்டும்தான் வந்து சேஞ்ச் பண்ணணும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு டூ எக்ஸாம்பிள் இருக்குது, நான் ரிசல்ட்டை மட்டும்தான் தந்திருக்கேன், அதோட சொல்யூஷன் தரல. அதெல்லாம் கொஞ்சம் பெரிய லென்த்தி பார்ட்டு, நம்மளுக்கு ரிசல்ட் தான் இம்பார்ட்டன்ட். ஸோ அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு, எஸ்பிஏ இஸ் த சர்ஃபேஸ் ஆஃப் ரெவல்யூஷன் ஆஃப் எ செமி சர்க்கிள் லையிங் இன் த எக்ஸ் ஒய் இசட் பிளைன் அபவுட் த இசட் ஆக்சஸ். ஒரு ஸ்பியர் கன்சிடர் பண்ணுறோம், அது எப்படி உருவாச்சுன்னா செமி சர்க்கிளை வந்து ரெவல்யூஷன் பண்ணால் கிடைக்குது. எந்த பிளெயின்லனா எக்ஸ் ஓ இசட்டுங்கிற பிளெயினில். த கர்வ் மீட் த ஆக்சஸ் ஆஃப் ரெவல்யூஷன் இன் டூ பாயிண்ட்ஸ். இதுதான் வந்து நம்ம சர்க்கிள்னு எடுத்துக்கிறோம். ஸோ இதை வந்து நம்ம ரொட்டேட் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த ஆக்சஸை வந்து டூ பாயிண்டில் மீட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்துக்கோங்க, இதுதான் வந்து ஆரிஜின், பாயிண்ட் வந்து இங்கே எடுத்துக்கிறாங்க. செமி சர்க்கிள்னா இந்த ஆஃப். ஸோ இதை ரொட்டேட் பண்ணால் நம்மளுக்கு ஒரு ஸ்பியர் கிடைக்கும். ஓகே, இதை நோட் பண்ணிக்கோங்க. யூ எங்கே இருக்குது, வி எங்கே இருக்குது, தட் இஸ் இங்கே பின்னு ஒரு பாயிண்ட் கன்சிடர் பண்ணுறோம், அது வந்து ஆரிஜினோட மேக் பண்ணுற பாயிண்ட் யூ. ஸோ இந்த ஆக்சஸ், இந்த ஆக்சஸ்க்கு பேரலலாக ஒரு லைன் அந்த பிங்கிற பாயிண்டில் கன்சிடர் பண்ணுறோம். அதுவும் இதுவும் இந்த இந்த லைனுக்கும் இதுக்கும் 90 டிகிரியில் ஒரு லைன் போட்டோம்னா ஆரிஜினை கட் பண்ணும். ஸோ அப்படி ஒரு லைன் கன்சிடர் பண்ணிவிட்டு இதுக்கும் இதுக்கும் இன் பிட்வீன் ஆங்கிள் தான் வந்து வி. திருப்பி சொல்கிறேன் பாருங்கள், பீன் ஒரு பாயிண்ட் கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த பாயிண்ட்டையும் ஆரிஜினையும் ஜாயின் பண்ணால் ஒரு லைன் கிடைக்கும், அதுக்கும் இந்த ஒய் ஆக்சஸ்க்கும் இன் பிட்வீன் ஆங்கிள் யூ. நெக்ஸ்ட்டு இந்த ஒய் ஆக்சஸ்க்கு பேரலலாக இந்த பிங்கிற பாயிண்ட்லேருந்து ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம், அந்த லைனில் வந்து
90 டிகிரிக்கு ஆர்ஜினை பார்த்து ஒரு லைன் மேக் பண்ணணும். ஸோ அப்படி மேக் பண்ணனா இந்த எக்ஸ் ஆக்சிஸ்க்கும் நம்ம ட்ரா பண்ண லைனுக்கும் இன்பிட்வீன் ஆங்கிள் வந்து வி. ஸோ டயக்ராம் பார்த்துக்கோ. அந்த ஸ்பியருக்கு உண்டான ரிசல்ட் தான் இங்கே நோட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ் ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்பியர் திஸ் ஒன். நெக்ஸ்ட்டு சிங்குலர் பாயிண்ட். சிங்குலர் பாயிண்ட் எப்படி ஃபைண்ட் பண்ணுவோம்? எம் கண்டுபிடிச்சிட்டு அதை பேஸ் பண்ணி போடுவோம். ஸோ ரிசல்ட் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. யூஎஸ் ஈக்குவல் டு ஜீரோ, யூஎஸ் ஈக்குவல் டு பை. இது வந்து என்னென்னா ஆர்டிஃபிஷியல் சிங்குலாரிட்டின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பேராமெட்ரிக் கர்வ்ஸ். த பேராமெட்ரிக் கர்வ் ஆஃப் த சிஸ்டம் y is equal to c is a system of parallel small circle which are called parallels. ஸோ இந்த மாதிரி ஸ்மால் சர்க்கிளாக கிடைக்கும் பேராமெட்ரிக் ஈக்குவேஷன் யூ இஸ் ஈக்குவல் டு சின்னு நம்ம கன்சிடர் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஸ்மால் சர்க்கிள்ஸாக கிடைக்கும். அதை வந்து நம்ம பேரலல்னு சொல்வோம். செகண்ட் ஒன், த பேராமெட்ரிக் கர்வ்ஸ் ஆஃப் த சிஸ்டம் v இஸ் ஈக்குவல் டு c. இதை வந்து வின்னு எடுத்தோம்னா, v இஸ் ஈக்குவல் டு சின்னு நம்ம எடுத்தோம்னா என்ன கிடைக்குதுன்னா சிஸ்டம் ஆஃப் கிரேட் சர்க்கிள்ஸ் கிடைக்கும். அதை வந்து நம்ம மெரிடியன்ஸ்ன்னு சொல்லுவோம். இது ரெண்டுக்குமே வந்து நான் ஒரு பிக்சர் போட்டிருக்கேன், பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட், டான்ஜென்ட் பிளேன் ஈக்குவேஷன் இஸ் திஸ் ஒன். ஸோ இந்த ஈக்குவேஷன் எப்படி கிடைச்சிச்சுன்னா, நெக்ஸ்ட் ஒன் டான்ஜென்ட் பிளேன் ஈக்குவேஷன் இஸ் திஸ் ஒன். இந்த ஈக்குவேஷன் எப்படி கிடைச்சிச்சுன்னா, இங்கே பென்சிலில் நோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதை சிம்பிளிஃபை பண்ணால் வி கெட் திஸ். நெக்ஸ்ட் ஒன், யூனிட் நார்மல் வெக்டார் n வெக்டார் இஸ் ஈக்குவல் டு திஸ் ஒன். இது எதுக்குன்னா அந்த ஸ்பியருக்கு எக்ஸ்ஓ இசட்டுங்கிற பிளெயினில் செமி சர்க்கிள் கன்சிடர் பண்ணி நம்ம ஃபார்ம் பண்ண ஸ்பியருக்கான யூனிட் நார்மல் வெக்டார் திஸ் ஒன். ஆல்சோ த சர்ஃபேஸ் நார்மல் இஸ் த அவுட்வர்ட் drawn normal. ஸோ இந்த பாயிண்ட்டும் நோட் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட், அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷன் கோனுக்கு போட்டிருக்கோம். நீங்கள் ஜஸ்ட் அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஹெட்டிங், த ஜென்ரல் சர்ஃபேஸ் ஆஃப் ரெவல்யூஷன். டெஃபினிஷன், எ சர்ஃபேஸ் ஜெனரேட்டட் பை த ரொட்டேஷன் ஆஃப் எ பிளெயின் கர்வ் அபவுட் அன் ஆக்சஸ் இன் இட்ஸ் பிளெயின் இஸ் கால் எ சர்ஃபேஸ் ஆஃப் ரெவல்யூஷன். தட் இஸ் என்னென்னா, ஒரு பிளெயின் கர்வை ஆக்சஸை பேஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து சர்ஃபேஸ் ஆஃப் ரெவல்யூஷன் சொல்கிறாங்க. இதுக்கு இதுக்குண்டான சம் எக்ஸாம்பிள்ஸ் தந்திருக்கேன், அதை பாருங்க. நெக்ஸ்ட் தியரம், த பொசிஷன் வெக்டர் ஆஃப் எனி பாயிண்ட் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் ரெவல்யூஷன் ஜெனரேட்டட் பை த கர்வ் ஜி ஆஃப் யூ கமா ஜீரோ கமா எஃப் ஆஃப் யூ இன் த எக்ஸ்ஓ இசட் பிளெயின் இஸ் ஆர் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் யூ cos v, g of u sin v, f of u, where 0 less than or equal to v less than or equal to 2 pi, where v is the angle of rotation about z axis. ஸோ நம்ம கர்வ் இந்த பிளெயினை எடுத்துகிட்டு நம்ம ரெவல்யூஷன் பண்ணி ஒரு சர்ஃபேஸ் மேக் பண்ணோம்னா அந்த சர்ஃபேஸோட ஜென்ரல் ஈக்குவேஷன் இதுதான். நெக்ஸ்ட், இந்த தியரம்க்கான நோட் என்னென்னா, the parametric curves u is equal to constant or circles parallel to the xo z plane. நம்ம parametric curves u is equal to c எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து circles கிடைக்கும். அந்த சர்க்கிள் எப்படி இருக்கும்னா xo y பிளேனுக்கு பேரலாக இருக்கும். இன் திஸ் கேஸ் எஸ்பியர் வி கால் தேம் ஆஸ் பேரலல்ஸ். இதை நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் சம்மில் பார்த்தோம், ரீகால் பண்ணிக்கோங்க. If v is equal to constant, then it is called meridians. V is equal to constant எடுத்தோம்னா ஸ்பியரில் நம்ம அதை மெரிடியன்ஸ்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட், n வெக்டார் தட் இஸ் யூனிட் நார்மல் வெக்டார் வந்து திஸ் ஒன். இது வந்து ஜென்ரல் கேஸ்க்கான ஃபார்முலா. நெக்ஸ்ட், செகண்ட் நோட்,
இஃப் த பிளேன் கர்வ் இஸ் சர்க்கிள், நம்ம ஒரு சர்க்கிள் எடுத்துகிட்டு எவல்யூஷன் ரெவல்யூஷன் பண்ணணும்னா என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். இஃப் த பிளேன் கர்வ் இஸ் சர்க்கிள் ஹூஸ் பேராமெட்ரிக் ரெப்ரசன்டேஷன் ஆன் த சர்க்கிள் இஸ் ஏ சைன் யூ ஜீரோ ஏ காஸ் யூ, தென் த சர்ஃபேஸ் ஆஃப் ரெவல்யூஷன் இஸ் ஏ ஸ்பியர். அந்த சர்க்கிளோட பேராமெட்ரிக் ஈக்குவேஷன் இது. இதை வந்து ரெவல்யூஷன் பண்ணோன்னா நம்மளுக்கு ஸ்பியர் கிடைக்கும். அப்போ அந்த ஸ்பியரோட ஈக்குவேஷன் என்னென்னா ஏ சைன் யூ காஸ் வி ஏ சைன் யூ சைன் வி கமா ஏ காஸ் யூ. இதையும் நம்ம அந்த ஜென்ரலாக நான் ஏற்கனவே சொன்னேன்ல, இதையும் அந்த சர்க்கிள் ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். இதுதான் வந்து ஸ்பியருக்கு வந்த இது. அதே மாதிரி கோனுக்கு நம்ம ஃபைண்ட் பண்ணோம்னா வி கெட் திஸ் ஈக்குவேஷன். இந்த ஸ்பியருக்கு சொன்னதே தான் இங்கே நோட் பண்ணியிருக்கேன், ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் டெஃபினிஷன் ஆங்கர் ரிங் பற்றி பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி ஒரு பிக்சர் போடுறேன், அதை பாருங்கள். ஓகே, இப்போ ஆங்கர் ரிங் டெஃபினிஷன் பார்க்கலாம். ஏற்கனவே பார்த்த பிக்சரையும் இந்த டெஃபினிஷனையும் கம்பேர் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். த ஆங்கர் ரிங் இஸ் எ சர்ஃபேஸ் ஜெனரேட்டட் பை ரொட்டேட்டிங் எ சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் ஏ அபவுட் எ லைன் இன் இட்ஸ் பிளேன் அட் எ டிஸ்டன்ஸ் பி கிரேட்டர் தேன் ஏ ஃப்ரம் இட்ஸ் சென்டர். ஸோ என்னென்னா ஒரு சர்ஃபேஸ் வந்து ஜெனரேட் ஆகுது எப்படின்னா வந்து ஒரு சர்க்கிளை வந்து ரொட்டேட் பண்ணுறோம். அந்த சர்க்கிளோட ரேடியஸ் வந்து ஏ, அந்த சர்க்கிள்க்கும் அந்த ஆக்சஸ்க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து பி, அதனால் அந்த பி வந்து கிரேட்டர் தேன் ஏவாக இருக்கும். அப்படி ரொட்டேட் ஆகிற மாதிரி ஒரு ரிங்கை கன்சிடர் பண்ணுறோம், அதுதான் வந்து ஆங்கர் ரிங். இப்படி ரொட்டேட் ஆகிறப்ப என்னன்னா நம்மளுக்கு திஸ் சர்க்கிள் டஸ் நாட் மீட் த ஆக்சஸ் ஆஃப் ரொட்டேஷன், அந்த சர்க்கிளும் அந்த ஆக்சஸ் ஆஃப் ரொட்டேஷனும் ரெண்டுமே வந்து டச் ஆகாது. அந்த டயக்ராம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். Whereas in the case of a sphere, the curve is a semicircle meeting the axis of rotation at two points. In the anchor ring பொறுத்த வரைக்கும் டச் ஆகாது. சப்போஸ் நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பியரை கன்சிடர் பண்ணோம்னா ஸ்பியர் வந்து அந்த ஆக்சஸை வந்து டூ பாயிண்டில் டச் பண்ணும். ஆனால் இந்த ஆங்கர் ரிங்கை பொறுத்த வரைக்கும் அந்த ஆக்சஸை வந்து டச் பண்ணாதுன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஒரு தியரம், the position vector of a point on the anchor ring is this one, r vector is equal to b plus a cos u into cos v b plus a cos u into sin v comma a sin u, where b comma 0 comma 0 is the center of the circle and z axis is the axis of the rotation. The coordinate of a point on the generating circle in xyz plane is b plus a cos u கமா ஜீரோ கமா ஏ சைன்யூ. இதுதான் வந்து அந்த ஜெனரேட்டடோட ஜெனரேட்டிங் பிளெயினோட குவார்டினேட்ஸ்ன்னு சொல்கிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.